சிவகார்த்திகேயன் ஆரம்ப கட்ட காலத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போது யார் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக போட்டியாளராக உள்ளே வந்து அதன் பிறகு விஜய் டிவியிலே பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். அதன் பிறகு தான் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக காலடி எடுத்து வைத்து இன்றைக்கி உச்சத்தை அடைந்திருக்கிறார். என்னதான் வந்து குறுகிய காலகட்டத்தில் இந்த உயரத்துக்கு வளர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய உழைப்பு மிகவுமே வந்து பெரியது. ஒரு ஒரு கட்டத்தை அடைந்த பிறகும் சிவகார்த்திகேயன் அடுத்த கட்டத்தை அடையணும் அடுத்த கட்டத்தை அடையணும்னு அவரது இலக்கை பெரிதாகவே ஆக்கி கொண்டதுனால தான் இந்த அளவுக்கு அவர் தற்போது உயர்ந்த ஆலமரமாக நிற்கிறார். அஜித் விஜய்க்கு பிறகு வந்து சிவகார்த்திகேயனுடைய பெயர் தான் தற்போது இடம்பெறுது. என்னதான் இந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்தாலும் இந்த இடத்தை தக்க வைத்து கொள்வதுன்றது அந்த அளவுக்கு எளிதான விஷயமும் கிடையாது. அப்படி தான் தற்பொழுதும் வந்து சிவகார்த்திகேயன் அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளவும் அடுத்த இலக்கை நோக்கி போகிறதுக்கும் வந்து கடுமையான உழைப்பையும் வந்து போட்டுட்டும் வர்றார். அந்த வகையில் தற்போது வெளியான மாவீரன் அயலான் படங்களுமே வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது வெளிவர இருக்கிற அமரன் படமும் வந்து அவரது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுமே வந்து எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கு இந்த படத்தில். இப்படி சிவகார்த்திகேயன் போலவே வந்து நல்ல நிலைக்கு வர வேண்டிய நடிகர் ஒருத்தர் வந்து தவறான வழியில் போனதுனால அவர் இருந்த இடம் தெரியாமலே வந்து போயிருக்கார். இந்த நடிகர் சினிமாவில் ஆரம்பத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்களை நடித்து வந்தார். அவருக்கு கதாநாயகனாக படங்களில் நடிக்கும் வாய்ப்பும் வந்தது. அப்படி தான் வந்து கலவாணி படத்தின் மூலமாக வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களுமே வந்து கவர்ந்தார். பசங்க படத்துலேயுமே வந்து நடித்திருந்தார். அதுலேயுமே அவரது நடிப்பு நன்றாக இருந்தது. அப்போவே வந்து ரசிகர்கள் கவரவும் தொடங்கினார். இப்படி நன்றாக வளர்ந்துட்டு வந்த விமல் அதன் பிறகு வந்து சிவகார்த்திகேயனோடையே சேர்ந்து கேடி பில்லா கிலாடி ரங்கான்ற படத்துலேயுமே வந்து நடித்திருந்தார். கலகலப்பான படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்த அவர் என்ன ஆனதோ தெரியல கதை தேர்வில் வந்து சொதப்பவும் செஞ்சார். அதன் பிறகு அவர் நடித்த எல்லா படங்களுமே வந்து தொடர்ந்து தோல்வியையுமே வந்து தழுவியது. இப்படி தொடர்ந்து தோல்வியை தழுவியதுனால தானே வந்து படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு வந்து வெளியில் வட்டிக்கு பணம் வாங்கி படத்தையுமே வந்து தயாரிச்சிருக்கார். அந்த படமும் படும் மோசமான தோல்வியை சந்தித்தனால கடன் வட்டி என விமலை வந்து போட்டு வாட்டியும் இருக்கு. ஆரம்பத்தில் குறைவாக குடித்து கொண்டு வந்த இவர் வந்து பிரச்சனையின் மூலமாக முழு வேலை குடிகாரனாகவே மாறியிருக்கார். மேலும் சினிமாவில் விமல் உச்சத்தில் இருந்தபோதே வந்து தனது மாமன் மகளை காதலித்து ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டாராம். விமலோட மனைவியை வந்து டாக்டருக்கு பிடித்தவர். அப்போது நிறைய உதவிகளையும் பொதுமக்களுக்கு செய்து வந்து கொண்டிருந்தாராம். இந்த நிலையில் விமலோட இந்த நடவடிக்கையை பார்த்துட்டு வெறுப்பான அவரது மனைவி தனது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வெளியிலேயும் போயிட்டாராம். இப்பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாமல் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தனியாக தவித்து நின்று வாடியும் வர்றாரு நடிகர் விமல். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.